ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்ட் பெஸ்ட். நம்ம சேனலில் நமக்கு இன்றைக்கி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்க போகிறோங்க. என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தாங்க. ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஃப்ரிட்ஜ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கோட்ரேஜ் எஸ்எச் அப்படின்ற ஒரு ஃப்ரிட்ஜு தாங்க. இதை வாங்கி நான் வந்து ஒரு 4.5 இயர்ஸ் ஆச்சுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா தான் ஓடிட்டுருக்கு, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலை. 4.5 இயர்ஸில் வந்து எப்பயுமே நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இந்தியன் ப்ராடக்ட் வாங்குறது நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய கருத்து அது. உங்களுக்கு என்னமான ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதோட கிராஸ் வால்யூம் வந்து 221, ஸ்டோரேஜ் பர்பஸ் வால்யூம் வந்து 213 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் RDHSH221 CT4.2/2015 அந்த மாதிரி என்னமோ போட்டிருக்கு. ஸோ அதோட மாடல் நேம் என்னவோ போட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டெபிளைசர், அதுவும் வந்து கோட்ரேஜ் ப்ராண்டே கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டெபிளைசர்னு பாருங்கள், இந்த ஓல்ஸ் பவர் அன்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெபிளைசர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து கவர்லாம் போடலிங்க, இந்த மாதிரி என்னோடய ஷால் தான் வந்து போட்டிருக்கேன். எப்பயுமே வந்து நான் மேக்ஸிமம் கவர் இதுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணணுமா அப்படின்னு நான் நிறைய யோசிப்பேன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஷால்லே நிறைய ஷால்ஸ்லாம் வந்து துவச்சி ஒரு இது வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து ஷால் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன், வேறு ஷால் போடுவேன். இந்த பழைய ஷால் இருக்குங்களா, பழைய சுடிதாரோட ஷால்ஸ் எல்லாம் வந்து மாற்றி இந்த மாதிரி போடுவேன். அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் கவர்லாம் வாங்க மாட்டேன். இது வந்து 1 வீக் ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் மேலே என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு கப்பில் வந்து சும்மா சில்லற காசு வச்சுருக்கேன். ஏதாச்சும் டக்குன்னு பூ பழம் காய் ஏதாச்சும் டக்குன்னு வாங்கணும் அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு அது எப்பயுமே அங்கே இருக்கும். வேற எங்கேயாச்சும் வச்சிருந்தா என் பையன் எடுத்து சும்மா இருக்க மாட்டான், எடுத்து ஏதாச்சும் பண்ணிடுவான், வீடு ஃபுல்லாக அடிச்சிருவான், அதி சும்மாவே இருக்க மாட்டாவே. இது வந்து சும்மா ஏதாச்சும் டஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து பண்ணிவிடுவேன். அதுக்காக சும்மா இது வந்து ஹேண்டியாக இருக்குமே சொல்லிட்டு டக்கு நீங்கள் வச்சா ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன். வேறு எங்கேயாச்சும் வச்சா அவன் எடுத்து தண்ணியில் போட்டுருவான், பாருங்கள் இப்போயே தண்ணியில் போட்டான். இப்போ வாங்கி ஒரு 1 மந்த் தான் ஆச்சு நினைக்கிறேன், அதுக்குள்ளே தண்ணியில் போட்டான். அவன்கிட்ட சும்மாவே எதுவுமே இருக்காது, அதனால தூக்கி இப்படி மேலே வச்சா அவனுக்கு எட்டாதுன்றதுனால இங்கே வச்சுருக்கேன். இதை வாங்க ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு போய் பார்ப்போம். நான் வந்து ஃப்ரிட்ஜ் எப்பயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தோ இல்லை ஒரு ஈர துணியோ வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேங்க. நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாட்டர்டேஸில் ஷட் டவுன் ஆகும் இங்கே, அப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். வாங்க ஃப்ரீசரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். ஃப்ரீசரில் மேக்ஸிமம் ஒன்றும் வைக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீசரில் வந்து என்ன இருக்குது, ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட்ஸ் நினைக்கிறேன், எஸ் சாக்லேட்டு. இந்த கவரில் எப்பயுமே சாக்லேட் நிறைய இருக்கும், அதனால் யாராச்சும் குட்டீஸ் வீட்டுக்கு வந்தாங்க ஆதி மேக்ஸிமம் சாப்பிட மாட்டான், எப்பயாச்சும் தான் சாப்பிடுவான் அவன். அதை அவனுக்கு எப்பயாச்சும் தான் தோணும் சாக்லேட்டு, அதனால் அப்படியே தான் இருக்கும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாராவது வீட்டில் குட்டீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். இது வந்து டேட்ஸ் வந்து ஒன்று வெளியில் இருக்குது, ஒரு பேக்கெட் வந்து பாக்ஸ் போட்டு வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு பேக்கெட்டும் உள்ளே இருக்குது. இது வந்து எங்கள் சவுதியிலேருந்து வந்தது, இந்த ஹஸ்பண்டோட அண்ணா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது நட்ஸ் செக்ஷனில் வந்து இங்கே வந்து எப்பயுமே பால் வைப்பேன், இந்த இடத்துல பால் பேக்கெட் வைப்பேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் நெல்லிக்காய் கடையில் வாங்கினது. ஹஸ்பண்ட் எப்பயுமே இதை சாப்பிடுவார், நைட்டில் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுவார். ஸோ அவருக்காக வந்து இது இருக்குது. வெளியில் ஒரு பேக்கெட் பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அது வெளியில் ஒன்று இருக்குது, இது வந்து ஃப்ரீசரில் இருக்குது. அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே நம்ம வந்து பேஸ்கெட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் கிளாஸில் போட்டு வைக்கலாம், துணிப்பையில் போட்டு வைக்கலாம். பட் துணிப்பையில் போட்டு வச்சா இதோட ஸ்கின் என்ன ஆகிடுதுன்னா, ரொம்ப வதங்கின மாதிரி ரொம்ப சுருங்கி போயிடுதுங்க. அதோட என்ன எசன்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கிற மாதிரி என்னமோ ரொம்ப ஸ்கின் வந்து பயங்கரமாக சுருங்கி போயிடுது. ஸோ வேறு ஒரு கிளாத், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிளாத் நான் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன், அது சீக்கிரமே நான் வாங்கிடுவேன். அது வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் பிளாஸ்டிக் கவரில் தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் நல்லது இல்லை தான், சரி என்ன பண்ணுறது, சரி இருக்கிற போது யூஸ்
அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா. இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. இதில் தயிர் இந்த இந்த சொம்பில் வந்து பால், இந்த சொம்புலேயும் பால், அப்படியே இந்த சொம்பில் மட்டும்தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பால் நிறையா வாங்கிட்டேன். ஸோ இதுலேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் மேலே இருக்க பர்பிள் கலர் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது, பாயாசம் மிக்ஸ், ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதான். ஓகே, இந்த ட்ரேயில் இந்த செக்ஷனில் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. என்ன மேட்ச் இருந்தால் இட்லி மாவு இருக்கும் எங்கள் இந்த இந்த இடத்துல, இந்தி இட்லி மாவு இருக்கும். ஸோ இட்லி மாவு எனக்கு அரைக்கல, அதனால் ஃப்ரீயாக இருக்குது. எப்பயுமே நான் இந்த செக்ஷனை ஒரு ஓவரை டம்ப் பண்ண மாட்டேன், ஃப்ரீயாக தான் விட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், மற்றெல்லாம் டம்ப் பண்ணாலும் நல்லா இருக்காதுன்றதுனால இந்த செக்ஷன் ஃப்ரீயாக விட்டுருவேன். இங்கே எப்பயுமே பூ சாமிக்கோ இல்லை நமக்கோ பூ வாங்கினா இங்கே இருக்கும். இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா என்ன பேப்பர் அப்படின்னா ஒரு கேலண்டர் பேப்பர் தாங்க, ஆயில் பிரிண்டடுங்க. இது இதுதான் நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஒரு நிமிஷம், இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் பிரிண்டட் தான். இது வந்து நம்ம இந்த ட்ரே பேப்பர் வந்து இதுலேயும் ஆன்லைனில் அவைலபிளாக விற்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதையும் வாங்கி போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி போடுறத விட நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து ஈஸியாக போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கூட இருக்குது இந்த மாதிரி பேப்பர்ஸ். இந்த மாதிரி பேப்பர்ஸ் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இது வந்து இதனால் திக் ஷீட்டாக இருக்கிறதுனால, இது டைனிங் ஷேப் டேபிள் ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் போட்டிருக்கேன். இது இன்னொன்று, போட்டால் வந்து சரி ஏதாச்சும் டக்குன்னு கொட்டிடுச்சுனாலோ எதாவது க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பேப்பர் போட்டிருக்கேன். இன்னொன்றுங்க, இங்கே மேலே ரெண்டு போஸ் தெரியுதுங்களா, ரெண்டு போ கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் வரைக்கும் நீங்கள் வந்து பேப்பர் போடாதீங்க. அந்த கேப்புக்கு அந்த கேப்புக்கு நீங்களும் கேப் விட்டுருங்க. அதில் கேப் விட்டுட்டிங்கன்னா தான் அந்த கூலிங், அந்த சில்னஸ் வந்து மேலேருந்து கீழே காய்க்கோட வரைக்கும் வரும். அதனால் நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அது வரைக்கும் நீங்கள் இப்படி இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா சில்னஸ் வந்து காய்க்கூட வரைக்கும் வராது. அப்புறம் இருக்கிற காய் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அழுங்கிரும். அதுக்காக தான் இப்படி இப்படி நீங்கள் நகர்த்திட்டிங்கன்னா அந்த சில்னஸ் வர்றதுக்கான வழியை நீங்கள் விடுங்க. கொஞ்சம் தின் ஷீட்டாக இருந்தால் கூட போயிடும். திக் ஷீட்டாக இருக்கும்போது அதுக்கு வந்து சில்னஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காய்கள்லாம் அழுகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் சொன்னேன். இந்த செக்ஷனில் மேக்ஸிமம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது. இது பார்த்திங்கன்னா நட்ஸ் நட்ஸ் செக்ஷன். உலர் திராட்சை இருக்கும், இங்கே பிஸ்தா, பாதாம், இது வந்து முந்திரி, அவ்வளோதாங்க. இது ஒரு பேஸ்கெட் போட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்குமே, இப்போ நட்ஸ் எல்லாம் டக்குன்னு இருக்கணும்னா இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இது இதில் வச்சுட்டு. இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இந்த மோர் பேக்கெட்டில் இருக்குதுங்களா, இதில் வந்து அரிசி மாவு. இதில் ஒரு கவரில் போட்டு அரிசி மாவு வச்சுருக்கேன். அரிசி மாவு நிறைய இருக்கிறதுனால கவரில் போட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இது எல்லாமே பிளாஸ்டிக்குன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக்லேருந்து மாறணும், மாறிட்டே இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்மளை விடமாட்டேங்குது. அதை நம்ம விடமாட்டிருக்கோமா இல்லை அதை நம்ம விடலையான்னு தெரியல, நம்ம அதை விடலையான்னு தெரியலை. ஸோ இனிமே வர வீடியோஸில் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸில் பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் நான் வந்து குறைச்சிட்டு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து பச்சை மிளகாய். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி. இப்போ டக்குன்னு தாளிக்கிறதுக்கு எடுக்கணும்னா இதில் இது ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும், எடுத்து தாளிச்சிக்கலாம் ஈஸியாக. அதனால் வந்து இந்த ரெண்டு பேஸ்கெட் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் தாங்க, காய் கூடைங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது தப்பு தான், என்ன பண்ணுறது. இதில் வந்து துணி பையும் போட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து கல்யாணத்துக்கு இந்த குட்டி குட்டி கைப்பை மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கைப்பையும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணேன். பட்டு ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே அந்த காய்கறிகளில் ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அந்த திரும்ப கவருக்கே போயிட்டேன், கவருக்கே மாறிட்டேன். நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கவர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் நான் பார்த்தேன். அந்த கவர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, நானும் அதை தான் வாங்க போகிறேன். ஸோ அதை மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டை, இது ஃபுல்லாக எப்பயுமே முட்டை தாங்க இருக்கும். இதில் எப்பயுமே முட்டை தான் வச்சுருப்பேன், அதனால் இந்த ஃபுல்லாகட்டே முட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், நம்ம ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அதனால தான் எப்பயுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் நான் வந்து ஒரு நெயில் பாலிஷ் பைத்துவங்க, வைக்கிறனும் இல்லையோ, என் கையில் நெயில் பாலிஷ் இருக்கவே இருக்காது, மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். ஆனால் பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி நெயில் பாலிஷ்க்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கேன்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீ, இது கடையில் வாங்கியிருந்தாங்க. இது வந்து வீட்டில் செஞ்சதுங்க. இது மில்கி மிஸ் கீ தான் போட்டிருக்கு, பட் வீட்டில் பாட்டில் மட்டும்தான் இது, பட் வீட்டில் செஞ்ச கீ. இது வந்து பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து சீஸ் பாட்டிலில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பட்டர், இது வந்து இதுவும் சீஸ் தாங்க, அமுல் சீஸ் வந்து இந்த ப்ரெட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ப்ரெட்டுக்காக. இது வந்து மயோனைஸ், மயோனைஸ். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சீஸ் கீ ஐட்டம், சீஸ் ஐட்டம், இந்த ப்ரெட்டு பீஸாக்காக வச்ச மாதிரி இப்படி இந்த இந்த பக்கத்துலேருந்து இப்படி வந்து இப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த பீஸா சீசனிங்கே இருக்கும். அதனால் பீஸா ப்ரெட் சாண்ட்விச் ஐட்டம்ஸே இப்படி வச்சுருப்பேன் நான். ஆனால் டக்குன்னு எனக்கு அப்படியே அப்படி மேலேருந்து இப்படி கீழே பார்த்தா அந்த ஐட்டம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தோணும். அதனால் அப்படி பார்த்துருக்கேன். இது வந்து மயோனைஸ், வெஜ் மயோனைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன போட்டிருக்கேன், அதில் வந்து லெமன் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். அதில் வந்து இதில் வந்து லெமன் இருக்கும், அது வந்து யூஸ் பண்ண லெமன், அதனால பாக்ஸில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீஸாவுடைய பீஸா சாஸ் இது வந்து ஹெர்ப்ஸ், மிக்சட் ஹெர்ப்ஸ், ஒரிகனோ எல்லாம் இதில் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஊறுகாய் பேக்கெட் இருக்குது, அது வாங்கியிருந்தேன் கடையில். ஸோ அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜாம், இது வந்து சாஸ் இங்கே பார்த்திங்கன்னா எப்பயுமே சோடா இருக்கும் வீட்டில், எப்பயுமே ஏன்னா லெமன் சோடா போட்டு குடிப்போம், ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும் அவருக்கு, அதனால அடிக்கடி அது போட்டிருக்காங்க, எப்பயுமே நம்ம இருக்கும் வீட்டில். இது வந்து பிஸ்லரி வாட்டர் வந்து இப்போ சம்மர் ஆச்சியா, அதனால் சில்லுன்னு தண்ணி குடிக்கணும்னு தோணும், அதனால் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோயா சாஸ், நம்ம பாஸ்தாக்காக ரெடி பண்ணுறது. இதுவும் பீஸா பாஸ்தா சாஸ் பாஸ்தாக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊருக்காக இருக்கும், ஹோம் மேட் தாங்க இது. இது மாமியார் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க, மாமியார் அவங்க ஃப்ரெண்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஐரு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, ஊருக்காய் சூப்பராக இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் செய்ய சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இது வந்து ஒரு குங்குமப்பூ பாக்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து ஈஸ்ட்டு பீஸா அண்ட் ப்ரெட் ரெடி பண்ணுறதுக்காக. இது வந்து கஸ்தூரி மேத்தி, ஒன்று வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து யூஸ் பண்ணல அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோவிலையோ இல்லை இன்னொரு விஷயத்தோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.